திமுக அரசு மக்களிடம் நற்பெயரை பெற கடுமையாக முயற்சித்து வரும் வேளையில் முக ஸ்டாலினுக்கு புதிய தலைவலியாக அமைந்துள்ளார் நிதியமைச்சர் பி டி பழனிவேல் தியாகராஜன் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிதியமைச்சராக யார் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் மூத்த தலைவர்களை பின்னுக்கு தள்ளி நிதியமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார் பிடிஆர் ஆனால் அவர் நிதியமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் சர்ச்சைகளும் அளவில்லாமல் வந்து கொண்டே இருக்கின்றன ஜிஎஸ்டி கூட்டத்தில் தொடங்கி மீனாட்சி அம்மன் கோவில்களை வாடகை விட்ட விவகாரம் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜனுக்கு பொருளாதாரம் தெரியாது என்று கூறியது பெட்ரோல் விலை குறித்து எதிர்க்கட்சி கேள்வி கேட்டபோது தவறான வார்த்தைகளை உபயோகித்தது என பிடிஆரின் செயல்களால் ஆடிப்போனார் முதல்வர் மு உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் கடந்த வாரம் நடந்த 45வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பிடிஆர் கலந்து கொள்ளாததை பாஜகவினர் சிலர் இவர் தனது கொழுந்தியாளின் வளைகாப்பிற்கு செல்ல வேண்டும் என்று லீவ் எடுத்துவிட்டார் என்று தரக்குறைவாக விமர்சனம் செய்தனர் இதற்கு இல்லாத ஒரு குழந்தையாளின் மகளுக்கு எப்படி விழா நடக்கும் பொய் சொல்வதற்கு கூட ஒரு குறைந்தபட்ச அறிவு வேண்டுமடா மாட்டு மூத்திரம் குடித்தே மூளை கெட்டு போனவர்களா என்று கடுமையாக பதிலளித்திருந்தார் பி டி இதனைத் தொடர்ந்து தன்னை விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோரையும் பிடிஆர் கடுமையாக விமர்சித்திருந்தார் பிடிஆர் வெளியிட்ட பல டுவிட்டுகள் எதிர்த்தரப்பை விமர்சிக்கும் வகையில் இருந்தாலும் வேறு சில டுவிட்டுகள் கொஞ்சம் வரம்பு மீறி இருந்தது எதிர்க்கட்சிகளை மட்டுமல்ல சொந்த கட்சியின் தலைமையையும் முகம் சுளிக்க வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது இத்தனை நாட்கள் எதிர்கட்சி தலைவர்களை விமர்சித்த பிடிஆர் தற்போது சொந்த கட்சியின் மூத்த தலைவரையே தரக்குறைவான வார்த்தைகளால் மறைமுகமாக சாடியுள்ளது கட்சி தலைமையை கடுப்பாக்கியுள்ளது நேற்று பிடிஆர் ட்விட்டரில் செய்யும் அட்ராசிட்டிகள் குறித்து தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த பாராளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் பிடிஆருக்கு பொருளாதார அறிவு மிகுதியாக இருந்தாலும் அரசியல் அனுபவம் என்பது குறைவாக உள்ளது என்று தெரிவித்திருந்தார் மேலும் எளிதாக கோபப்படக்கூடிய நபராக பிடிஆர் டி இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு எதிராக யாராவது முறையின்றி கருத்து கூறினால் பிடிஆர் உடனே கோபமடைந்து அதற்கு எதிராக கடுமையான சில வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவார் கோபத்தில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை அழைத்து தலைமை கண்டிப்பார்கள் என்று இளங்கோவன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பிடிஆரின் செயல் குறித்து சொந்த கட்சியை சேர்ந்த மூத்த தலைவரே இப்படி கூறியுள்ளது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகளும் சரி திமுகவினரும் சரி இளங்கோவனின் கருத்து சரியானதுதான் என்று கூறி வருகின்றனர் இதனால் கடுப்பான பிடிஆர் கட்சியின் இரண்டு முக்கிய தலைவர்களால் இரண்டு முறை கட்சி பொறுப்பு பறிக்கப்பட்ட வயதான முட்டாளை அழைத்து என்னை பற்றி பேச சொல்லி உலர வைத்திருக்கிறார்கள் இரண்டு கிலோ இறால் கொடுத்து வாங்கும் அளவுக்கு தகுதியுள்ளவர்தான் அவர் என மூத்த தலைவர் என்று கூட பாராமல் இளங்கோவனை ட்விட்டரில் மறைமுகமாக தாக்கியுள்ளார் இந்த ட்விட் சில நிமிடங்களிலேயே வைரலாக திமுகவிற்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது பிடிஆரின் இந்த பதிவுகளுக்கு ட்விட்டரில் கடுமையான எதிர்வினைகள் வந்தாலும் ஏன் பெயரை சொல்ல அஞ்சுகின்றீர்கள் என பலர் கேள்வி எழுப்பியதாலும் பதிவு போட்ட சில மணி நேரங்களிலேயே அந்த பதிவை பிடிஆர் நீக்கிவிட்டார் இதனால் முக ஸ்டாலின் அப்செட்டில் உள்ளாராம்